அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் மனதார வாழ்த்துகின்றோம். பொதுக்காலத்தினுடைய 8வது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு சீராக்கினுடைய ஞானாகமத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸ்லின் அவர்கள் வாசி கேட்டறிவோம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கியின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 4-7 வரை. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கி விடுகின்றது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை உள்ளன்போடு வாழ்த்துகின்றோம். பொதுக்காலத்தினுடைய 8வது ஞாயிறு இந்த ஞாயிறு. இந்த ஞாயிறு வழிபாட்டுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 92 நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த திருப்பாடலினுடைய பல்லவி, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. திருவாளர் ராஜா, திருவாளர் ஆல்டோ இவர்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி துதிப்போம். ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, நன்று, நன்று. 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 ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறராமையையும் எடுத்துரைப்பது நன்று, எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, நன்று, நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, நன்று, நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மலமென செழி தோங்குவ, லெபனானின் கேதுரு மரமென தழைத்து வளர்வ. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோ நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்து ஓங்குவ. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, நன்று, நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, நன்று, நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவ, என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்ப. ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை. அவரிடம் அநீதி எதுவும் இல்லை என்று அறிவிப்ப. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, நன்று, நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது ந
நன்று நன்று நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. நேயர் பெருமக்களே, பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கடிதத்திலே 15 அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். செல்வி மெர்சி அவர்கள் இந்த இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகார 15 இறை வார்த்தைகள் 54-58 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அழிவுக்குரிய அழியாமையையும் சாவிக்குரிய சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து கொண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 6 பிரிவு, பிரிவு 6 வாக்குகள் 39-45 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவருமே குழியிலே விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்களது கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்களது சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலிலே உங்களது கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதருகின்ற கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கள் புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். வார்த்தைகளை கொண்டுத்தான் அவனை அறிய வேண்டும். வார்த்தை மிக முக்கியமானது. அந்த வார்த்தை விதைக்கப்படுகின்ற பொழுது அது நல்ல பலனை விளைவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வார்த்தையை விதைத்தவருக்கு அது பலனை கொண்டு வந்து சேர்க்கும். அது நல்ல பலனை விளைவிக்காது போகுமேயானால் அது விதைத்தவருக்கு தீயதையே பெற்றுத்தரும் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே எத்தகைய வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோம், பயன்படுத்துகின்றோம் என்பதிலே அதீதமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் யார் என்பதை நம்முடைய வார்த்தைகளே சொல்லும் என்பதுதான் உண்மையும் கூட. என்னுடைய எப்படிப்பட்ட வார்த்தைகள், காயப்படுத்துகின்ற வார்த்தைகளா
அல்லது காயத்திற்கு மருந்து போடுகின்ற வார்த்தைகளா, அல்லது ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளா, அன்பான வார்த்தைகளா, அல்லது போலியான நடிப்போடு கூடிய வார்த்தைகளா, இதையெல்லாம் கேட்போர் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. ஒருவேளை இன்று இல்லாவிட்டாலும் நாளை இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அப்படி அவர்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாய், அன்பானதாய், அவர்களை ஊக்கப்படுத்துவதாய், உற்சாகப்படுத்துவதாய் இருக்குமேயானால் நம்மிலே அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு வளரும், நம்மிலே கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் வளரும் என்பதுதான் உண்மை. இதற்கு நேர்மாறானதாக அது அமையுமேயானால் போலியான வார்த்தைகள், வெறும் உதட்டளவிலே வந்து போகின்ற வார்த்தைகளாய் அது உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து வெளிப்படாமல் இருக்குமேயானால் நம்மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை சிதைந்து போகுவதோடு மட்டுமல்ல, நம்மை அவர்கள் வெறுப்பதற்கும் அது காரணமாய் இருந்து போகும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்குகள் நமக்கு சொல்லித்தருகிறது. இதைத்தான் சீராக்கினுடைய ஆகமத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். வார்த்தைகளை கொண்டுத்தான் ஒருவனை நாம் அறிய முடியும். அதோடு ஆண்டவர் கூறுகின்றார், உள்ளத்தினுடைய நிறைவிலிருந்து அந்த வார்த்தை எழுந்து வருகின்ற பொழுதுதான் அது முழுமையானதாய் அமைந்திருக்க முடியும். தீமையோ அல்லது அக்கிரமமோ அல்லது அராஜக போக்கோ அல்லது தான் தோன்றித்தனமான எண்ணங்களோ இருக்குமேயானால் அதிலிருந்து எழுகின்ற எந்த வார்த்தையும் அவருக்கும் பயன் தராது, கேட்போருக்கும் பயன் தராது. அதோடு மட்டுமல்ல அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே உச்சரிக்கின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் அது சென்று சேருவதற்கு அந்த இடமானது மிக அற்புதமான ஒரு விளைவை அது தருமையானால் உண்மையிலேயே அது கேட்போருக்கும் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. இதைத்தான் நாம் மிகவும் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எச்சரிக்கையோடு சொல்லுகின்றார். பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனிதன் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றான். அதோடு கூட இறைவாக்கு சொல்லுகிறது, நீண்ட பேச்சிலே பாவம் இராமல் போகாது என்றும் கூறுகின்றார். எனவே நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அளந்து கொடுக்கப்படுகின்ற நிலையிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவிழ்த்து விடப்பட்ட நெல்லி மூட்டையை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ, அதுபோல நம்முடைய வார்த்தைகள் வெளியே கொட்டப்பட்ட பின்னர் அதனை நாம் மீண்டுமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வேண்டுமென்றால் ஒப்புக்கு சொல்லுவார்களே, என் பேச்சை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கின்றேன், பின்வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி அது பேச்சுக்கு இருக்கலாமே ஒழிய அது ஒருபோதும் நம்மிடம் திரும்பி வரவே வராது. எனவே எந்த விதமான காயத்தையும் அது ஏற்படுத்தாதவாறு விழிப்போடு நாம் பேச முற்படுவோமேயானால் நல்ல உறவுகளை கட்டி எழுப்ப முடியும். அதனால் நல்ல பயனை விளைவிக்க முடியும். அந்த பயனை நாமும் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல செய்தி. இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு வாழ்விலே பயணப்படுவதற்கான அருள் வேண்டுவோம். இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்க ஆண்டவரது பெயரால் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களது இந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரித்தானதாய், ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்க ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே பயணிக்க விழைவோம், அருள் பெறுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, எம்முடைய வானொலியை கேளுங்கள், பிறரையும் கேட்கச் செய்யுங்கள். நன்றி.